Exercise 7.2, first problem. Find the slope of tangent given curve. Y equal to x power 4 plus 2x square minus x at x equal to 1. அப்போ at x equal to 1ல இந்த கர்வுக்கு ஸ்லோப் என்ன? அதாவது யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல x equal to 1 னு சப்ஸ்டிட் பண்ணனா அதுதான் இந்த கர்வுனுடைய டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப். அப்போ என்ன? ஃபர்ஸ்ட் y equal to x power 4 plus 2x square minus x இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். dy by dx is equal to the first derivative. அப்போ என்ன? x power 4 differentiate பண்ணா 4x cube. ஏனா x power n differentiate பண்ணோம்னா n x power n minus 1. அப்போ என்ன? 4x cube 4 frontல கொண்டு 4 minus 1 3. அப்போ plus 2x square differentiate பண்ணோம்னா அந்த 2 frontல வந்துச்சுனா 4x. ஏனா 2 minus 1 1. Minus x x differentiate பண்ணோம்னா 1. அப்போ என்ன? dy by dx equal to 4x cube plus 4x minus 1. அப்புறம் ஸ்லோப் என்ன? m equal to dy by dx ல x equal to என்ன போடணும்? 1 போடணும். அப்போ என்ன? m equal to dy by dx இந்த இருக்கு. இதுல 1 னு சப்ஸ்டிட் பண்ணா 4 into 1 cube plus 4 into 1 minus 1. 1 cube 1 cube வந்து 1, 1 into 4 4, 4 plus 4 8, 8 minus 1 7. Therefore slope m equal to 7. Very easy problem. ஒரு 2 மார்க் தான் கேக்குறா. Just first derivative x equal to 1 போட்டா slope of the tangent யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைக்கும். ஓகேவா? Next. Now, so same problem. First போட்டது first problem ஆட்ட இப்போ second problem ஆட்ட. X equal to a cos cube t, y equal to b sin cube t. T equal to pi by 2 ல இந்த கர்வுக்கு நம்ம டிரா பண்ணக்கூடிய டேஞ்சன்ட்னுடைய ஸ்லோப் என்ன? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல டெரிவேட்டிவ். அப்ப என்ன? x டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்ப dx by dt. a அப்படியே இருக்கு. cos cube t ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா 3a cos square t. then cos t ஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t. Therefore, dx by dt equal to minus 3a cos square t sin t. இது dx by dt. அப்படியே similarly, y differentiate with respect to t. அப்படின் dy by dt is equal to b sin cube t. b sin cube t ல sin cube t differentiate பண்ணா 3b sin square t. then sin t differentiate பண்ணோம்னா cos t. சோ இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சாச்சு? dx by dt கண்டுபிடிச்சாச்சு, dy by dt கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நமக்கு தேவை dy by dx. அப்ப dy by dt by dx by dt. சோ dy by dt எவ்வளவு? 3b sin square t cos t by dx by dt minus 3a cos square t sin t. So இதை எல்லாம் cancel ஆகும். 3 cancel ஆகும். cos க்கு ஒரு cos remaining, sin க்கு ஒரு sin remaining. So மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா, dy by dx equal to minus b by a. இதுல sin இருக்கும், இதுல cos இருக்கும். அப்ப sin t by cos. therefore dy by dx equal to minus b by a tan t. so ஸ்லோப்ங்கிறது என்ன? dy by dx ல t equal to pi by 2 போட்டோம்னா அதுதான் அந்த tangent உடைய slope. அப்புறம் m equal to dy by dx ல t equal to என்ன போடணும்? pi by 2 அப்படின்னு சொல்றோம். அப்புறம் m equal to minus b by a tan t. அப்புறம் tan pi by 2.
அது தான் சார் முதல்ல எழுதி வச்சேன் tan by 2 tan 90 உடைய வேல்யூ இன்ஃபினிட்டி அப்புறம் minus v by a tan by 2 இன்ஃபினிட்டி therefore slope என்னதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஓகேவா தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்